ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீதி ஷூட். நான் தான் உங்கள் விக்கி. ஆக்சுவலாக நான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்கள வந்து ஹோம் குவாரண்டைன் இருக்க சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எப்படி எப்படிலாம் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும், ஹோம் குவாரண்டைன் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதையும், ப்ளஸ் இப்போது உங்களுக்கு பார்க்குறவங்க யாராச்சோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கா இருக்காச்சோ, இப்போ அவங்களுக்கு வந்து மைல்டான சிம்டம்ஸ் இருக்குது, என்ன கோவிட் சிம்டம்ஸ் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கும் கோவிட் பாசிட்டிவ் தான். இப்போ நானும் ஒரு 9 days ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கேன் நான். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். நான் டே 1, டே 9 வரைக்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இன்னும் பேலன்ஸ் டேஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்றதையும், டாக்டர் அதுவும் இல்லாமல் டாக்டர் இங்கே என்னென்னலாம் சொன்னாங்களோ, இந்த கோவிட்டில் என்னென்னலாம் பண்ணணும், ஹோம் குவாரண்டைனில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோவிட் சிம்டம்ஸ்லேருந்து போகலாம். என்னென்ன சிம்டம்ஸ் வந்து கோவிடோட என்னென்ன சிம்டம்ஸ் வந்து கோவிடுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபீவர், ஹெட்ஏக், கோல்டு, த்ரோட் பெயின், ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட் தெரியாது, பாடி பெயின் இருக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோவிடோட சிம்டம்ஸ் தான். இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு எனக்கு ஃபீவர் இருக்குது, எனக்கு கோல்டு இருக்குது, எனக்கு கோவிடாக இருக்கும்னு யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலையோ கிளினிக்லையோ நீங்கள் எப்படி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்கிட்ட எதிராக எதுவுமே கன்சல்ட் பண்ணாமல் அவங்களாம் பாட்டு நேராக போயிட்டு இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. லைக் சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க, கோவிட் டெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, இருக்கிற எல்லாத்தையும் அவங்களே ஓனாக பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. என்னை நான் ஏன் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களோட பாடி செக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் வேணுமா வேணாமா, இல்லை ப்ளட் டெஸ்ட் வேணுமா வேணாமா, சிடி ஸ்கேன் வேணுமா வேணாமா, டாக்டருக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட கேட்காம நீங்களாக போய் நேராக எடுக்கும்போது என்ன பிரச்சனைலாம் வரும்னா, இப்போ நீங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ண போகிற சென்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சு பாசிட்டிவ் கேஸஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் சில பேர் வந்து டாக்டர்கிட்ட கேட்காம, ஓகே எனக்கு இந்த ஃபீலிங்லாம் இருக்குது, நான் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்க போகிறேன், ஸோ அதனால் நான் சேர்த்து நான் சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சில பேர் பண்ண சொல்கிறீங்க. பட் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நார்மல் எக்ஸ்ரே விட ஒரு 300-400 times பார்த்தீங்கன்னா அந்த சிடி ஸ்கேனில் ரேடியேஷன் ஓவராக இருக்கும். ஸோ டாக்டர் சஜஷன் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்காதீங்க, ஓகேங்களா. நீங்கள் முதல்ல போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போய் டாக்டர்கிட்டே பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கணுமா வேணாமான்னு. ஏன்னா நீங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் உடனே சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது ரிசல்ட்டும் தெரியாது, அதுக்கான சில டியூரேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3-4 days கழிச்சு டாக்டர் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு வரும்போது அந்த கோவிட் வைரஸ் வந்து நம்ம மூக்கு பகுதியிலையும் தொண்டை பகுதியிலையும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது உள்ளே போகும். நம்ம வந்த முதல் நாளே நம்ம வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ சரி நீங்கள் கேட்கலாம், இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் சில ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் உடனே எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இப்போ 4 days எனக்கு ஃபீவர் இருக்குது, 4 days கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டாக்டர் உடனே சொல்லுவாங்க. சில பேர் இல்லை எனக்கு நேற்று நைட்லேருந்தான் எனக்கு இந்த சிம்டம்ஸ் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3-4 days கழிச்சு நீங்கள் சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போது சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, கோவிட் டெஸ்ட் எடுத்தாச்சு, உங்களுக்கு கோவிட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ சிடியில் வந்து உங்களுக்கு சிவியரிட்டி ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குன்ற போது தான் உங்களுக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் கொடுப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து சிவியரிட்டி ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஓவராக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் குவாரண்டைன் சொல்கிறவங்க டாக்டர் வந்து நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் ஹோம் வீட்டில் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறவங்க சில பேர் பயப்படுறாங்க, பயந்து இல்லை டாக்டர் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் தேடி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க டாக்டர்ஸை. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு கோவிட் சிவியரிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை வந்து வீட்டிலேருந்து உங்களுக்கு கோவிட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்காம நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது மற்ற பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ட் ஆனதாக அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், இன்னும் உங்களோட சிவியரிட்டி ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் உங்களை வீட்லேருந்து பண்ணிக்க சொல்கிறாங்க, நீங்களும் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிட் ஆகி பண்ண சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்டர் சஜஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ ஹோம் குவாரண்டைன் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹோம் குவாரண்டைனுக்கு ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தனியாக ஐசோலேட் போய் ஒரு தனி ரூமுக்கு நீங்கள் போயிடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா ஓகே, இன்கேஸ் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய உங்கள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டில் வயசானவங்களோ ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லாட்டி சின்ன குழந்தைங்களோ யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து தனியாக ஐசோலேட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, மற்ற டெஸ்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, உங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்க சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் உங்கள் வீட்லேயே இருந்து இருக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் சன்லைட் உள்ளே வரா மாதிரி வெள்ளிக்காற்று உள்ளே வர மாதிரி இருக்கிற ரூமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே வச்சுக்கோங்க. லைக் டூத் பேஸ்ட், ப்ரஷ்ஷு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பிளேட்டு, அப்புறமா ரைஸ் பவுல்ஸு, கப்ஸ், அதுக்கப்புறமா தண்ணி குடிக்க வாட்டர் பாட்டில் எல்லாமே நீங்கள் எடுத்து உங்களுக்கு தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அந்த பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பு, அதுக்கப்புறமா அதுக்கான லிக்விட்ஸு எல்லாமே நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ரூமுக்கு வந்தாச்சு, நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு உங்கள் டயட் பிளான் வந்து டாக்டர்கிட்டே கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டயட் பிளான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு செக் பண்ணும்போது எனக்கு கோல்டு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் எதுவுமே குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரூட் ஜூஸ் எதுவுமே ஃப்ரூட்டும் சாப்பிடக்கூடாது, ஜூஸும் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டிலே ஒவ்வொருத்தவங்களும் பாசிட்டிவ், இப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் டயட் பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டாக்டருக்கு டயட் என்ன டயட் சாப்பிட்ணுன்னு நீங்கள் கேட்டலியாக கேட்டு பார்த்துக்கோங்க. டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க என்ன டயட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பிளேட்டை வந்து உங்கள் ரூம் விட்டு உங்கள் ரூம் வாசலில் வெளியே வைங்க. உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க அதில் ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதுக்கு அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் அதை திரும்பி டோரை திறந்து நீங்கள் அந்த பிளேட் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்க அந்த வேஸ்ட்லாம் நீங்களே ஒரு டிஸ்போசலில் போட்டு உங்கள் ரூமில் இருக்க டஸ்ட்பின்லேயோ இல்லை வெளியே எடுத்தப்போ நீங்கள் வச்சுருங்க. ரூம் விட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை நீங்களே நல்லா வாஷ் பண்ணி நீங்களே உள்ளே வச்சுக்கோங்க. வெளியே இருக்கவங்களை வாஷ் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. கொஞ்சம் ஒரு 14 days உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உங்கள் கிட்டேருந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த டிசீஸ் அவ்வளோ சீக்கிரமாக பரவாது கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து த்ரூ அவுட் 14 days இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கைஸ். இதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா, சில மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட் எடுக்கணும், சில மெடிசன்ஸ்லாம் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும். ஸோ இந்த மெடிசன்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்த போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் கைஸ். இப்போ சில பேர் உங்களுக்கு எனக்கு எந்தெந்த மாத்திரை எப்போ இப்போ சாப்பிடணும்னு தெரியலன்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே தனியாக உங்களுக்கு கவரில் போட்டு கொடுப்பாங்க. இது இப்போ சாப்பிட்ணுமா, காலையில் சாப்பிட்ணும், இது மாதிரியான சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து பண்ணித்தரேன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு தெரியல எந்தெந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தனியாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ மெடிசன்ஸை தவறாமல் சாப்பிடுங்க. எப்போமா அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால ஒரே ஒரு வீட்டில் மீன்ஸ் ஒரே நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், ஒரு ரூமில் இருக்கிறதுனால சாப்பிட்ட உடனே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த இசை பண்ணாதீங்க. சாப்பிட்ட உடனே நம்ம தூங்குறதுனால நம்ம பெருசாக வேலையை எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு இருந்த ரூம்குள்ளேயே குவாரண்டைனில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கைஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 5 minutes ரூம்குள்ளேயே வாக் பண்ணுங்கள். 5 minutes ரூம்குள்ளேயே வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிடுங்க. திருப்பி டேப்லெட் சாப்பிட்டு ஒரு 5 minutes ரூமில் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதோ மற்ற வேலையை நீங்கள் அடுத்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை நீங்கள் பண்ணலாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் எது சாப்பிட்டாலுமே சூடாக சாப்பிடுங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற பொருள் எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டராக குடிங்க. எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹாட் வாட்டர் சுட தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது கைஸ். ஓகேங்களா? இதான் உங்களுக்கு நீங்கள் இதுவும் நீங்கள் வந்து 14 days ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் 2 வேளை ஆவி குடிங்க. அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு வாய் கொப்பிளிங்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா, இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த கோவிட் வைரஸ்ன்றது நம்மளுடைய மூக்கு பகுதி முன்னாடி சொன்ன மாதிரி மூக்கு பகுதியிலையும் தொண்டை பகுதியிலையும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ட்ராவல் ஆகி உள்ள லங்ஸில் போய் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த ஆவி பிடிக்கிறது மூலயமாகவும் இந்த உப்பு தண்ணி போட்டு காகுல் பண்ணுறது மூலயமாகவும் நம்மளுடைய அந்த வைரஸை நம்ம தொண்டையிலேயே நம்ம சாவடிச்சிட முடியும். கைஸ் நம்ம இப்போ எப்படி ஆவி பிடிக்கலாம்னா, நம்ம சுடு தண்ணியில் ஆவி பிடிக்கலாம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில்னால் தண்ணி வச்சு சூடு பண்ணி யாராவது வீட்டில் தர சொல்லுவாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி உங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மற்றவங்க யூஸ் பண்ணாது, நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு தனியாக உங்கள் ரூமில் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி சாப்பாடு வாங்குறீங்களோ, உங்கள் ரூமில் வெளியே வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த பாத்திரத்தையும் உங்கள் ரூமுக்கு வெளியே எடுத்து வச்சுடுங்க. வீட்டில் யாராச்சும் இருந்தால் தண்ணி அதில் ஊற்றுறதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை கொண்டு வந்து உள்ளே உங்கள் ரூமுக்குள்ளே வச்சு நீங்கள் ஆவி பிடிக்கலாம்.
காஃபி வந்து வெறும் சுட தண்ணியில் பிடிக்காதீங்க கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறமா துளசி இலை இதெல்லாம் போட்டு ஆவியை பிடிக்கலாம். அப்படி என்டைய எதுவுமே இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஆவியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு டியூப் விற்கிறாங்க, க்ரீன் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் அந்த சுட தண்ணியில் போட்டு நான் பெட்ஷீட் போட்டு நல்லா பூண்டிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஆவியை பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும் போது நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடும்போது தான் முகலாம் உள்ளே போகணுச்சுன்னா அந்த வைரஸ் உங்களுக்கு ஈஸியாக செத்துடும். ஓகேங்களா? அந்த ஆவி பிடிச்ச முடிச்சதுக்கப்புறமா சுட தண்ணியில் குடிக்கிற மாதிரி சூடு இருக்க தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு, கல் உப்பு இருந்தால் பெட்டர், அப்படி இல்லாட்டி நார்மல் உப்பு, எந்த உப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டு நீங்கள் நல்லா தொண்டையில் பண்ணுற மாதிரி காகுல் பண்ணி காகுல் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் வந்து 14 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்தை இந்த 14 டேஸ் நம்ம தான் கைஸ் மானிட்டர் பண்ணி ஆகணும், வேறு வழியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் 14 டேஸ்லேயுமே நம்ம மட்டும் தான் வீட்டை தனி இந்த ரூமில் தனியாக இருக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் மானிட்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ, இதில் வந்து மெயினான இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் இஷ்யூ இந்த இஷ்யூ தான் கேஸ். ரொம்ப மூச்சு திணற அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகிறது அட்வைசபிள் கேஸ். மற்றபடி இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எந்த இதுவும் ஃபீவர் இல்லை, கோல்டு கம்மியாக இருந்தது, சரியாயிருச்சு, இப்போ நடுவில் ஒரு 5th டே அந்த மாதிரி வந்துருச்சு, நான் டாக்டர்கிட்ட போனோம்னா வேண்டாம் கைஸ். அவங்க நீங்கள் குடிக்கிற டேப்லெட்ஸே கண்டினியூ பண்ணுங்கள், 1 or 2 டேஸ் சரியாயிடும். அப்படி சரியாகலாட்டி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போங்க. ரெகுலராக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வந்து நல்லா தான் இருந்துருச்சு. ஒரு 5th டேயோ 6th டேயோ நினைக்கிறேன் எனக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு, கோல்டு வந்துச்சு. எனக்கு டாக்டர் வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் போட சொன்னாங்க. ஸோ அந்த டேப்லெட் நான் போட்டேன், அதை போட்டால் எனக்கு சரியாக போச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா இது இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இல்லை எனக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ ஓவராக இருக்குன்ற போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் கைஸ். கைஸ் அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம சும்மா இருக்கும்போது ஈவினிங்கோ மார்னிங்கோ டீ காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் கஷாயம் போட்டு நீங்கள் குடிக்கலாம் கைஸ். உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா அம்மாட்டே சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கஷாயம்லாம் நீங்கள் வந்து டெய்லி குடிக்கலாம், தப்பே இல்லை. அதில் நீங்கள் எவ்வளோக்கு அளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வந்து ஹாட் சூடாகவே எது சாப்பிட்டாலுமே சூடாக சாப்பிடுங்க, இன்னும் சில்லுன்னு சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் வந்து த்ரூ அவுட் 14 டேஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இருக்கிற மேஜர் டவுட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 14 டேஸ் முடிஞ்ச உடனே வெளியே வந்துடலாமா, இல்லாட்டி நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வெளியே வரணுமா, அப்படி இல்லாட்டி நான் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்து அதில் நெகட்டிவ் வந்தால் வெளியே வரணுமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டாக நீங்கள் 10 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 11th டே 12th டே 13th டே இந்த 3 நாளும் நீங்கள் உங்களை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்கள். இந்த 3 நாளில் உங்களுக்கு வந்து கோவிட் உங்களுக்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் என்ன சிம்டம்ஸு இருந்துச்சோ அந்த சிம்டம்ஸ் ப்ளஸ் இந்த கோவிடுக்கான சிம்டம்ஸ் நான் முன்னாடி சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன போது அந்த சிம்டம்ஸ்லாம் இந்த 3 டேஸ் எதுவுமே ரிப்பீட்டே ஆகக்கூடாது. இந்த 3 டேஸ் நான் கோவிடுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 14th டே உங்களுடைய குவாரண்டைன் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் போய் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்து அதை நெகட்டிவ் வந்து அதை வெளியே வரணுமா இல்லைனா அவசியமே இல்லை. கோவிட் டெஸ்ட் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைனா உங்களுக்கு கோவிட் டெஸ்ட்டே தேவையில்லை கைஸ். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, உங்களுடைய நீடை பொறுத்தாங்க கைஸ், உங்களுக்கு இது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் ஹோப்ஃபுலி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண, நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் கோவிட் பாசிட்டிவ் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ ஷூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்னும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை, சைனிங் ஆஃப் பை விக்கி, பாய்.